வெல்கம் டு மெல்லாமலிண்டாரஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்ச். இதிலேருந்து பார்க்கும்போது மலை எல்லாமே சூப்பராக தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இதோட எக்ஸ்ட்ராக்ட் பிளேஸ் நேம் வந்து எனக்கு சரியாக தெரியலை, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போய் 1 மந்த் ஆனாலும் எனக்கு வந்து சுத்தமாக மறந்து போச்சு. ஸோ மேலேருந்து பார்க்கறதுக்கே செமையாக இருந்துச்சு, அந்த வியூ ஃபுல்லுமே, அந்த மலை, அதுக்கப்புறம் அந்த ட்ரீஸ் எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கே கூட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுக்கும் குணா கேவுக்கும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த கிளிப்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே ஒரே இதுதான், என்னென்னா பர்கர், அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட், அதுக்கப்புறமா கார்னு, சுண்டல், இந்த மாதிரி தான் எல்லா ஷாப்லேயுமே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். இதுதான் சூசைடல் ராக்கு, தற்கொலை பாறை. இங்க வந்து அதுக்கப்புறமா கூட்டு போயிருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு வெளியே வந்து ஷாப்பிங்க்கு தனியா ரொம்ப நிறைய இடம் இருந்துச்சு. அங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க அங்க இருந்து போவோம். பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் உடைய ஃபேவரட்டான எல்லா சாக்லேட்டுமே இங்க வச்சிருந்தாங்க. 90s கிட்ஸ் மிட்டாயின்னு சொல்லி இந்த கடை வச்சிருந்தாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் 90s கிட் மிட்டாய் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டு அடுத்து நாங்க எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து ரொம்ப ஃபேமஸான சலைத் மாதா சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சர்ச்சுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு, அந்த வியூவே வேற லெவலில் இருந்துச்சு. அந்த மலையில் அப்படி பனி வந்து அப்படி இருக்கிறது செமையாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்திருந்தோம், அந்த 3 டிராவல் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம்.
அதுக்கப்புறமா லேக்குக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு தான். நம்ம செப்பரேட்டாக போட்டிங் போகிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சீக்கிரமாக வரணும். நாங்கள் வந்து டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5:00 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க தனியாலாம் போக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு இதில் 6 பேர் அப்படி உட்காந்துருந்தோம். எங்கள் அம்மா மட்டும் ஒரு இதில் மிஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு போட்டில் அவங்க வந்து போயிருந்தாங்க. எங்கள் ஊரில் வேறு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து எங்கள் அம்மா போயிருந்தாங்க. இந்த மாதிரி போட்டிங் போயிருந்தோம். அதுவுமே செமையாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு போட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் போட்டிங் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆனதுனால அங்கே எல்லா இடமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அங்கெல்லாம் போக முடியலை. போட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே ஹார்ஸ் ரைட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து ஹார்ஸ் ரைடுக்கு தான் போயிருந்தோம். நானும் கேத்ரினும் தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் கன்னியாகுமரியில் ஹார்ஸ் ரைட் போயிருக்கோம். எனக்கு வந்து ஹார்ஸ் ரைட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களில் யாருக்கும் ஹார்ஸ் ரைட்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஹார்ஸ் ரைடு எப்படி கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடில் வந்து அவங்க சைக்கிளில் வருவாங்க. அவங்க சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே நம்மளை ஒரு சைடில் குதிரையை பிடிச்சிட்டு அப்படி ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி கன்னியாகுமரியில் போகும்போது அவங்க வாக் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து கூப்பிட்டு வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அங்கே கொஞ்சம் திருவிழா கடை மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மெல்ல மெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.